உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து அப்படின்றது, இந்தியாவினுடைய வரலாறு கலாச்சாரத்தின் ஆன்மாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்தி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பிழை இருப்பதாக கருதுறீங்க? அவருடைய எந்த ஸ்டேட்மெண்ட்லேயுமே உண்மை இருந்தது மாதிரி எனக்கு இதுவரை நான் பார்க்கல. அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும், இந்தியா இந்தி மொழி தான் இந்தியாவினுடைய பூர்வீக மொழியா? அந்த கேள்வி தெரிஞ்சால் தானே இந்தியாவினுடைய ஆன்மாவை கலாச்சாரத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லும்போது, அந்த கலாச்சாரம் எப்பிருந்து துவங்கியது? இந்தி தோன்றியதிலிருந்து தான் இந்தியர்களுக்கு கலாச்சாரம் வந்ததா? இந்தி தோன்றியதிலிருந்து தான் இந்தியர்களுடைய இந்த ஆன்மா அதுக்குள்ளே அதுக்கெல்லாம் ஆன்மாவற்றை இருந்ததா? அப்போ அது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப் அது ஒரு பொய்யின் மீது கட்டமைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, அதை புரிந்து கொள்ள இந்தி மொழி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இந்திய வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா அதை புரிஞ்சுக்கணும்னா இந்தி மொழி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு கேட்குறேன், அதைத்தான் நான் ஏன் கேட்குறேன். நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்தி மொழியை, அதாவது அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் முதல்ல அங்கே இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்களா? யூபியில் எத்தனை சதவீதம் கல்வியறிவு பெற்றவர்கள் இருக்காங்க? அந்த இந்தி பேசுகிற வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் இருக்க மாநிலங்களின் லிட்டரசி ரேட் இருக்கு இல்லையா, எழுத்தறிவு விகிதம், அதை நீங்கள் தென் மாநிலங்களோடு ஒப்பிட்டீங்கன்னா, நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று, எழுதவும் படிக்கவும் தெரியணும். அப்படி தெரிஞ்ச பிறகு அவங்க வாசிப்பதன் மூலமாக கடந்த காலத்தை என்ன இருந்ததுன்னு கற்றுப்பாங்க. அப்படி அங்கே இருக்கிறவங்களுக்கே நீங்கள் கற்றுக் கொடுக்காத போது அவங்களுக்கு ஏன் ஆன்மாவை மிஸ் பண்ண வைக்கிறீங்க? அவங்களுக்கு ஏன் கலாச்சாரத்தை மிஸ் பண்ண வைக்கிறீங்க? இப்போ யாரும் இந்திக்கு எதிராக இல்லை, அப்படி ஒரு தோற்றத்தை அவர் சொல்கிறாரு. சில மகாராஷ்டிராவில் அப்படி பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. குஜராத்தில் எவ்வளோ பேர் இந்தி கற்றுருக்காங்க? 2011 சென்சஸில் இருக்கிற பிரகாரம், இப்போ அந்த வலதுசாரி ஆதரவாளர் எம் குமார் வர்றாரு, அவர் சொல்லணும், ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இந்தி பேசுகிறாங்க, குஜராத்தில் எவ்வளோ பேர் இந்தி பேசுகிறாங்கன்னு அவங்க முதல்ல சொல்லட்டும். குஜராத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டு 2 முறை குஜராத்தை பொறுத்தளவில் இந்தி அந்நிய மொழி என்று சொல்லியிருக்காங்க. இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் ஹிந்தியில் விட்டபோது அது சம்மந்தமான ஒரு வழக்கு வருது. கோர்ட்டில் இவர் என்ன சொல்கிறார், அந்த விவசாயி, இது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல, நான் இதை எப்படி படித்து புரிஞ்சுக்கிறது, அவங்கள முதல்ல எனக்கு என்ன மொழி தெரியுமோ அதில் பேச சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அது சம்மந்தமாக இல்லை இல்லை, இது வந்து அலுவல் மொழி அந்த மொழி இப்படி வழக்கமாக பேசுவாங்கள்ல, இதெல்லாம் முன் வச்ச போது கடைசியில் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, சரி, குஜராத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து இந்தி என்பது அந்நிய மொழி தான், ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. அந்நிய மொழி என்பது அந்நியமான மொழி என்கிறார். என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் வந்தால், இப்போ நம்ம ஊரில் ஜெர்மன் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆட்கள் ஏராளமாக இருக்காங்க தானே, ஃப்ரெஞ்சு கற்றுக்கிற ஆட்கள் இருக்காங்க தானே, இதே போல் நீங்கள் டோஃபல் கற்றுக்கிறவங்க, அந்த ஜிஆர்இ டெஸ்ட் எழுதுகிறவங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் எதிலிருந்து வருகிறது? அவர்களுடைய வாழ்க்கை தேவையிலிருந்து அது வருகிறது. அப்படி ஒரு தேவை இருந்தால் கற்றுக்கொள்வார்கள். இல்லை, அதில் நீங்கள் சொல்வது மாதிரி வேலைக்காக ஒரு மொழியை படிப்பது என்பது வேறு. ஆனால் இப்போ இவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட் அப்படின்றது, இந்த தேசத்தின் வரலாறு கலாச்சாரம் இந்த மொழியில் தான் புதஞ்சிருக்கு, இல்லை கற்றுக்கிட்டா தான் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு. இந்த தேசம் என்று நீங்கள் எதை சொல்கிறீங்க? நீங்கள் இந்தியா என்பதையே எதை வர இருக்கிறீங்க? 1947 ஆகஸ்ட் 14 இருந்த இந்தியா ஆகஸ்ட் 15 இல்லை, ஆகஸ்ட் 15 இருந்த இந்தியா அப்புறம் இல்லை இல்லையா? இன்னும் இந்தியா வரையறுக்கப்படாத இந்தியாவாக தான் இருக்குது. தமிழகமே வந்து ஒரே தமிழ்நாடாக இருந்தது கிடையாது, வரலாற்று போக்கில் தான் வந்தது. சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், அவர் இவர் எல்லாரும் சேர்ந்து ஆண்டிருக்காங்க. எனவே ஒரே மாநிலம் என்பது, ஒரே நாடு என்பது, இதுவெல்லாம் ஒரு சுதந்திர போராட்டத்தின் ஊடாக இதெல்லாம் இருந்து வந்தது. அந்தந்த மொழி அந்தந்த பகுதியினுடைய கலாச்சாரத்தை அது சேர்த்து வச்சிருக்கு. பாரதியாரே சொன்னார், கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பு. ரைட்டு, நல்ல இந்தி படித்தவங்கள தமிழ் படிக்க சொல்லி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்கள், இந்த ஆன்மாவை மொத்தமாக அப்படி ஏதாவது இருந்தால் நாங்கள் கற்றுக்குறோம். நீங்கள் என்ன புதுசாக எங்களுக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கு? ஆன்மா இந்தியாவினுடைய ஆன்மா இந்திக்குள் தான் இருக்குன்னா, இதை விட இந்தியாவை கேவலப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற விஷயம் வேறொன்றும் இருக்க முடியாது. அமித்ஷா இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்தியை திணிக்கிற முயற்சியில் இருக்கார். அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக பல விஷயங்கள் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளூர் மொழி அது இதெல்லாம். இன்னொன்று சொல்கிறேன், இந்தி அல்ல அவர்களுடைய நோக்கம். நீங்கள் கோல்வால்கர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம்
என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதனால முதல்ல இந்தி பேசுகிற மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கு கல்வி அறிவை மற்றவங்களை விட அதிகமாக புகட்டட்டும். இந்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் இங்கே புரிந்து கொள்வதற்கு இந்தியில் இருப்ப ஒரு தமிழில் சில பேரை ஸ்காலர்ஸை உருவாக்கி அதை இங்கே கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கட்டும். இது ரெண்டும் இருந்தால் நான் அந்த ஆன்மாவும் ஒன்று இருந்ததுன்னா அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ப. சிதம்பரம் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவரும் இந்தி படிக்கணும் அலுவல் மொழியாக இருக்கணும்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட், அமித்ஷா சொல்வது இந்தியாவின் ஆன்மா கலாச்சாரமே இந்தி தான் சொல்கிற, இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லை, அதாவது ஹிந்தி படிங்க படிக்க வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் இந்தியை திணிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். நம்பர் ஒன்று, ஒரு அமைச்சர் என்கிற முறையில் ஒரு அலுவல் மொழியாக இது இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சிதம்பரம் சொன்னார்னா அது வேறு. ஆனால் சிதம்பரமே சொன்னாலும் இந்தியை நீங்கள் கட்டாயம் படிக்கணும்னு சொன்னாலும் அது தப்பு தான். எனக்கு தேவையான மொழியை நான் படிச்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? என்னையா இந்த மொழியாக படிக்க வேண்டும் என்று நீங்கள் கட்டாயப்படுத்துவதற்கு நீங்கள் யார்? உங்களுக்கு தெரியாத இந்திய வரலாறு இந்தியில் இருப்பதா நீங்கள் கருதலையா? நீங்கள் வந்து எல்லா வரலாறையும் படிச்சுட்டதா நீங்கள் தெரிஞ்ச உங்களை பற்றி நினச்சிக்கிறீங்களா? நீங்கள் முதல்ல அமித்ஷா தமிழக வரலாற்றை படிக்கட்டும், வடகிழக்கு மாநிலங்களின் வரலாற்றை படிக்கட்டும், மேற்கு மாகாணங்களின் வரலாற்றை படிக்கட்டும், எங்களுக்கான வரலாறுகள் எழுதப்பட்ட வரலாறும் பாடப்பட்ட வரலாறும் சொல்லப்பட்ட வரலாறுகளும் ஏராளமாக இருக்கிறது. அதாவது தமிழில் தமிழ்னு பேசுவாங்க, ஆங்கில மீடியத்தில் ஏன் போடுறாங்க? ஆங்கிலத்தில் வேலை வாய்ப்பு இருந்தால் அவ்வளோதான், சிம்பிள். ஒரு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் கேளுங்களேன். நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் படிக்கிறவங்க, நீங்கள் இந்த கேள்வி எப்படி திருப்பி கேளுங்க? ஆங்கிலத்தில் மாஞ்சு மாஞ்சு படிக்க வைக்கிறாங்க, ஏன் ஹிந்தியில் படிக்க வைக்க மாட்டேன்றாங்கன்னு கேளுங்க, உங்களுக்கு அந்த ஆன்சர் பழிச்சுன்னு வந்துடும். ஆங்கிலம் ஒரே பதில் தான், உலகம் முழுவதும் ஒரே பதில் தான். ஒரு நிமிஷம், ஏன் சார் அதே பதில நான் சொல்றேன்? நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லையே, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருந்தது. இப்போ உதாரணமாக நீங்கள் 33% உயர்ந்ததுன்னு சொன்னீங்க, எனக்கு அப்போவே தோணுச்சு ஒரே ஒரு ஆள் பேசி இன்னொரு ஆள் கூடுதலாக பேசுனா அது 100% உயர்வு, குறையாக இருக்க மாநிலங்களுக்கு அது எப்போதுமே பொருந்தோம். ஆனால் 100 பேர் பேசுகிற இடத்துல 10 பேர் பேசுனா அது 1% தான் ஒரு உயர்வு. எனவே சதவீதத்தை சொல்லி இது 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. லோயை ரொம்ப கம்மியாக இருக்க இடத்துல அப்படி தான் வரும். ஆனால் நான் உடனே உங்கள்கிட்ட சொல்லலை. இன்னொன்று வந்து, ஏன் ஆங்கிலத்தை தேடி படிக்கிறார்கள்? வேலை வாய்ப்புக்காக படிக்கிறாங்க, அது அவசியம்னு நினைக்கிறாங்க. இதுதான் அடிப்படையான லாங்குவேஜ். நீங்கள் தமிழே தன்னை போதுமான அளவுக்கு வளர்த்து கொள்ளவில்லை என்றால் ஒரு காலத்தில் அது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதான் அது இருக்கக்கூடிய நிலைமை. அப்புறம் குமார் சார், நான் இதோட சேர்த்து முடிச்சிடறேன். குமார் சார் சொன்னார் 50% இருக்காங்க, நீ அது 70% இருக்கட்டும், 99% இந்தி பேசட்டும், நான் 1% என்னுடைய ஐடென்டிட்டியை ஏன் காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 40% இருக்கும்போதே என்னை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல? என்னமோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, காந்தி என்ன தமிழ் மொழியை புரிஞ்சுக்கிட்டா கம்யூனிகேட் பண்ணார்? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை தட்டி எழுப்புவதற்கு அந்த மனிதனுக்கு தமிழ் தேவை இருந்ததா என்ன? மலையாளம் தேவை இருந்ததா என்ன? கிடையாது. அந்த பிரச்சனையின்பால் இருக்கக்கூடியது தானே தவிர அதை தாண்டி எல்லாம் எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்தியாவுக்கான பெருமை அல்ல எது, வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியாவுக்கான அடிப்படையே வேற்றுமையை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமை தான். அதன் மீது கத்தி வீசினால் இந்தியாவை பாதுகாப்பதற்காக நாங்கள் கேடயமாக வருவோம். மோடி கத்துக்கிட்டோம் சார், மோடி தமிழ் கத்துக்கிட்டோம், அமித்ஷா மலையாளம் கத்துக்கிட்டோம், அந்த இன்னொருத்தர் இருக்கார் நட்டா வந்து கன்னடம் கத்துக்கிட்டோம், நான் இந்தி கத்துக்கிறேன் சார், நமக்குள்ள எதுக்கு சார் சண்டை? முதல்ல அவங்ககிட்ட சொல்லுங்க சார், அவங்க கத்துக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க சார். இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க, 10 பேர் மட்டும் பேசுகிற ஒரு மொழியாக இருந்தால் கூட அந்த மொழியை பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு இந்த மெஜாரிட்டேரியன் இருக்குல்ல, மெஜாரிட்டி இருக்கும், அப்புறம் உலகத்திலேயே மெஜாரிட்டி ஒரு மொழி இருக்கு, எனவே இந்த மொழியெல்லாம் வேண்டாம்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? எதோட சேர்ந்தது மெஜாரிட்டி? ஒரு ஊரில் இருக்க மெஜாரிட்டியா, ஒரு மாநிலத்தில் இருக்க மெஜாரிட்டியா, ஒரு மாநிலத்தில் இருக்க மெஜாரிட்டியா, ஒரு நாட்டில் இருக்க மெஜாரிட்டியா, ஒரு கண்டத்தில் இருக்க மெஜாரிட்டியா, உலகத்தில் இருக்க மெஜாரிட்டியா சார்? மெஜாரிட்டிங்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல, அதுவே டைவர்சிட்டியை கேள்விக்குள்ளாகிறது. அதுதான் அமித்ஷாவினுடைய உள்நோக்கம், அதுதான் RSS-னுடைய நோக்கம், அதை அனுமதிக்க முடியாது.